திருவோணம் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்று. இவ்வூரை அடைந்தால் இங்குள்ள ஆலயங்களை தரிசித்து பின்னர் அருகில் உள்ள அருள் ஆலயங்களையும் சேவிக்கலாம். இந்த கும்பகோணத்திலிருந்து ஒரு மணி நேரம் பயணம் செய்தால் மன்னார்குடி நகரை அடையலாம். இதுவும் முக்கியமான திருத்தலம். இந்நகரில் நுழையும் முன்பு இங்குள்ள ஹரித்ரா நதி எனும் புனித திருத்தலத்தை காணலாம். விசேஷ நாட்களில் அல்லது ஏதாவது ஒரு நாளில் இங்கு நீராடினால் புண்ணியம் கிட்டும் என்பது தோல் நம்பிக்கை. இதுதான் அருள்மிகு ராஜகோபால சுவாமியின் மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம். இதுதான் கருடத்தூண். உயரமான இந்த கல் தூண் ஒரே கல்லால் ஆனது. இந்த தூணுக்காக அமைக்கப்பட்ட சாரத்தின் தொடக்கம் ஓர் ஊராகி இன்று சேரன்குளம் என்று பெயர் கொண்டுள்ளது. ராஜகோபுரத்தில் 11 நிலைகள் உள்ளன. உச்சியில் 11 கலசங்கள் உள்ளன. மேலே உள்ள 5 நிலையில்தான் சிற்பங்கள் உள்ளன. வித்தியாசமாக தோன்றும் இந்த அழகினை எங்கும் காண்பது அரிது. இந்த ஆலயத்தில் 11 கோபுரங்கள் உள்ளன. இப்போது ஜெய வீர ஆஞ்சநேயரை காண்கிறோம். இங்குள்ள 1000 கால் மண்டபம் கூட ஸ்ரீரங்கத்தை நினைவுபடுத்துகிறது. முதலாம் குலோத்துங்கன் கட்டிய இந்த ஆலயத்திற்கு நாயக்க மன்னர்களும் திருப்பணி செய்துள்ளனர். அரசர் அச்சுதப்பன் நாயக்கர், அவரது மகன் விஜயரங்க நாயக்கர், மருமகள் செண்பகலட்சுமி ஆகியோரது சிலைகள் உள்ளன. விஜயரங்க நாயக்கர் மன்னரும் அவரது மனைவி செண்பகலட்சுமியும் இறைவனை வணங்கும் தரை சிற்பங்களும் இங்கே காண முடிகிறது. இவ்வாலயத்தின் மூலவர் பரவாசுதேவர். இங்கே இவரை தரிசிப்பது வைகுண்டத்தில் தரிசிப்பதற்கு சமமானதாகும். உற்சவ பெருமாள் ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி இவர் தனது வலக்கரத்திலே ஏத்திரம் எனும் சாட்டையை பிடித்துள்ளார். இவர் பசுக்களை மேய்ப்பவர். இவரது இடையில் தொங்கும் சங்கிலியின் முனையில் சாவி உள்ளது. வைணவர்கள் விரும்புகின்ற திருத்தலமான வைகுண்டத்தின் திருக்கதவுகளை இதன் மூலம் திறந்து விடுகிறார் இந்த பெருமான். நெற்றியில் வைணவ சின்னத்துடன் இங்கே தும்பிக்கை ஆழ்வார் அருள் பாவிக்கிறார். விஷ்ணுவின் சகோதரியான துர்க்கையும் இவ் ஆலயத்தில் காட்சி தருகிறார். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுக்கும் சந்நிதி இங்கே உள்ளது. வைணவ ஆச்சாரியர்களுள் ஒருவரான மணவாள முனிவரும் இங்கு எழுந்தருளியுள்ளார்.
ஆலயம் பெரிது. இதனை பற்றிய விவரங்களும் பெரிது பெரிது. இங்கு கிடக்கின்ற திருவருளோ மிக பெரியது.